வணக்கம், நான் மோனிகா குரு. இன்னைக்கு இட்லி மிளகாத்தூள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் இன்னைக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவு கடலைப்பருப்பு, 5 பால் பூண்டு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 கொத்து கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, எள் 1 ஸ்பூன், 10-15 காஞ்சி மிளகாய், அப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய். இப்போது செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அது மேலே வச்சுக்கலாம். கடாய் நல்லா சுட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் எள்ளு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா புரிஞ்சு ஒயிட் ஒயிட்டாக வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா புரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து காஞ்சி மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 10 மிளகாய் போட்டுக்கலாம், அதிகமாக வேணும்னா 15 வரைக்கும் போட்டுக்கலாம். நல்லா அந்த மிளகாய் ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உளுந்து, கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாதி வறுபட்ட உடனே கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயத்தூள் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இப்போது ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு இட்லி பொடி நர நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பொடி நல்லா அரைச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்து இப்போது 1 சுத்து மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம். எள்ளு ரொம்ப அரைச்சா அப்புறம் கசந்துடும் இட்லி பொடி, அதனால் சும்மா 1 சுத்து சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுவையான இட்லி மிளகாய் தூள் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.